நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கிட்டே இருக்குங்க, இன்னும் கடனே தீர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்ன தெரியுமா? அக்ஷய லக்னத்தில் சில லக்னங்களுக்கு கடன் கட்டாயம் இருந்தே தீர வேண்டும். கடன் இருந்தால் அதிர்ஷ்டங்க. இது யாருக்கு? யாரெல்லாம் வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கிட்டே இருக்காங்களோ அந்த லக்னத்திற்கு அந்த வட்டி கட்டுவது என்பதே ஒரு பிரச்சனை, தீராத ஒரு நிகழ்வு அப்படின்னு இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு அவங்க கடன் இருந்தால் தான் அவங்களுக்கு யோகமே. பனிரெண்டு லக்னத்திற்கும் கடன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஆனால் சில லக்னங்களுக்கு மட்டும் அந்த கடன் தேடியும் வரும், இவங்களாகவும் போய் மாட்டுவாங்க. சரி, இது இந்த மேஷ லக்னத்திற்கு மட்டும்தானா? கிடையாதுங்க, ஒரு நாலு லக்னங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மேஷம், ரிஷபம், துலாம், விருச்சிகம். துலாம் லக்னத்திற்கும் அதேதான். துலாம் லக்னத்திற்கு ஒருத்தருடைய ஜாதகத்தில் ரிஷபத்தில் சுக்கரன் இருந்து அவங்களுக்கு துலாம் லக்னம் இப்போ அக்ஷய லக்னமாக பயணிக்குதா, நீங்களா போய் கடனில் மாட்டீங்க, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். ALP அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கிட்டே இருக்கங்க, இன்னும் கடனே தீர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்ன தெரியுமா? நம்ம ராசிங்கிறத விட லக்னம் என்ன தெரியுமா அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா அக்ஷய லக்னத்தில் சில லக்னங்களுக்கு கடன் கட்டாயம் இருந்தே தீர வேண்டும். கடன் இருந்தால் அதிர்ஷ்டங்க. இது யாருக்கு? யாரெல்லாம் வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கிட்டே இருக்காங்களோ அந்த லக்னத்திற்கு அந்த வட்டி கட்டுவது என்பதே ஒரு பிரச்சனை, தீராத ஒரு நிகழ்வு அப்படின்னு இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு அவங்க கடன் இருந்தால் தான் அவங்களுக்கு யோகமே அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அது என்ன மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக வட்டிக்கு மேலே வட்டி கட்டி 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 கட்டியே கஷ்டப்படக்கூடிய ஒரு லக்னம் அப்படின்னு சில லக்னங்கள் இருக்குது. அது வந்து அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் தெரியுமா? அந்த நம்மளை தேடி ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதற்கு 12 லக்னத்திற்கும் கடன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஆனால் சில லக்னங்களுக்கு மட்டும் அந்த கடன் தேடியும் வரும், இவங்களாகவும் போய் மாட்டுவாங்க. சரி, தேடி வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்களாக போய் மாட்டக்கூடிய லக்னங்கள் என்ன அப்படின்னா மேஷ லக்னம். மேஷ லக்னம் யாருக்கெல்லாம் அக்ஷய லக்னமாக பயணிக்குதோ அவங்க கட்டாயம் இந்த வட்டிக்கு வட்டி அப்படிங்கிறதுல மாட்டுவாங்க. அதுவும் அந்த செவ்வாய் வந்து அவங்களுக்கு லக்னத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இவங்களை தேடி வந்து கடன் உட்காரும், கூப்பிட்டு சில வாய்ப்புகளை கொடுத்து கடனாளியை ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவே 8 போய் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜாதகர் என்ன பண்ணுவார், தேடி போய் கடனில் உட்காந்துக்குவார். நான் தொழில் செய்யணும், எனக்கு இவ்வளோ கடன் வேணும் அப்படின்னு லோனை போடுவார். அந்த லோன் வந்து கட்ட முடியாது, அந்த லோனை கட்டுறதுக்கு பேங்க்காரங்க நெருக்கடி கொடுப்பாங்க. அந்த பேங்க் கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணார், வெளியிலேருந்து வட்டிக்கு வாங்குவார், இந்த கடன் அடைப்பார். திரும்ப அவங்க வெளியிலேருந்து பணம் கொடுத்தவங்க அந்த கடனை கேட்பாங்க, திரும்ப இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி அந்த கடன் அடைப்பார். இப்படி வட்டிக்கு மேலே வட்டிக்கு கடன் வாங்கி 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 கொடுத்து கொடுத்து இவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாம் அந்த வட்டிக்கு தான் போகுமே தவிர 1% கூட அந்த அசலில் வர வைக்க முடியாது
சரி, இது இந்த மேஷ லக்னத்திற்கு மட்டும்தானா? கிடையாதுங்க, ஒரு நாலு லக்னங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மேஷம், ரிஷபம், துலாம், விருச்சிகம், இந்த நாலு லக்னங்களுக்குமே வட்டிக்கு மேலே வட்டியாக கட்டி வாழ்க்கையில் ஓஞ்சு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கிடக்கும். இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேஷத்திற்கு பார்த்துட்டோம், இந்த ரிஷபத்திற்கு சுக்கரன் லக்னத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்னத்திலேயே சுக்கரன் இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகரை தேடி கடன் வரும். இதே சுக்கரன் போய் ஆறில் உட்காராருன்னா இந்த ஜாதகராக தேடி போய் கடனில் மாட்டுவார். துலாம் லக்னத்திற்கும் அதே தான். துலாம் லக்னத்திற்கு ஒருத்தருடைய ஜாதகத்தில் ரிஷபத்தில் சுக்கரன் இருந்து அவங்களுக்கு துலாம் லக்னம் இப்போ அட்சய லக்னமாக பயணிக்குதா, நீங்களா போய் கடனில் மாட்டிங்குவீங்க, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதுவே விருச்சக லக்னத்திற்கு மேஷத்தில் செவ்வாய் இருக்கா, நீங்களா தேடி போய் கடனில் மாட்டிக்குவீங்க. சரி, இந்த மாதிரி லக்னங்கள் நான் கடன் வாங்கலை, எனக்கு கடன் வாங்கிறதுக்கே இஷ்டம் இல்லை, நான் கடனை வாங்க மாட்டேன். இப்போ இந்த லக்னங்கள் ஆரம்பத்தில் நம்மக்கிட்ட ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு இப்போ உதாரணத்துக்கு துலாம் லக்னம்னு வச்சுக்குவோம், சுக்கரன் போய் எட்டாம் இடத்துல இருக்கார். இப்போ இந்த ஜாதகர் நம்மக்கிட்ட வர்றாரு, நீங்கள் இந்த 10 வருஷம் கடனாளியாக தான் இருக்கணும். இல்லைங்க, எனக்கு கடன்னாவே அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு, நான் கடன்லாம் வாங்க மாட்டேன்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஆபத்தை தேடி ஓட போகிறார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவர் பேரில் கண்டிப்பாக ஒரு இஎம்ஐ, லாங் டைம் இஎம்ஐயாக அவர் போட்டு வச்சுக்கணும். இல்லையா, ஒரு இஎம்ஐ கட்டுறாருன்னா அடுத்து 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 இஎம்ஐ அவர் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும். அது அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே, அவருடைய வருமானத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். நாங்களே சொல்லுவோம், நீங்கள் கடனை வாங்கிக்கோங்க, அது கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. கடனை நீங்கள் வாங்கலைன்னா அந்த என்னாகும், நோயாக மாறி போயிடும். நீங்கள் இந்த நேரத்தில் கடன் படணுங்கிற விதி, ருண ரோக சத்ரு உபாதைகளை சந்திக்க வேண்டும் என்பது விதி. யாருக்கு துலாம் லக்னம் அட்சய லக்னமாக போகும்போது ரிஷபத்தில் சுக்கரன் இருக்குன்னா, அப்போ அவங்க கடனை வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ருணம் அப்படிங்கிறது இருக்காது, அடுத்து சத்ரு அப்படிங்கிறதும் இருக்காது. அப்போ ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும், எதிரிகள் தொல்லையும் இருக்கக்கூடாதுன்னா இந்த லக்னக்காரங்க உங்களுக்கு ஆரம்பத்தில், இப்போ செவ்வாயினுடைய மிருகஸ்ரீ சித்திரை நட்சத்திரம் போகுதா, கட்டாயம் உங்கள் பேரில் கடன் அப்படிங்கிறத நீங்கள் குறைவான கடனாவது வாங்கி வச்சிடணும். உங்கள் வருமானத்துக்கு உட்பட்ட கடனாக அது இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அவசியம். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் அந்த கடன் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கடன் அவரை தேடி வருதா, இல்லை இவங்க தேடி போய் மாட்டுறாங்களா, சரி எந்த நோக்கத்திற்காக அவங்க கடன் வாங்குறாங்க, படிப்புக்காக கடன் வாங்குவாங்களா, இல்லை ஆடம்பரத்திற்காக கடன் வாங்குவாங்களா, அத்தியாவசிய நிகழ்வுக்காக கடன் வாங்குறாங்களா, ஆரோக்கிய தொந்தரவுகளுக்காக கடன் வாங்குறாங்களா, இல்லை ஏதாவது தொழில் பண்ணி லாஸ் ஆகி அந்த லாஸை ஈடுகட்டுறதுக்காக கடன் வாங்குறாங்களா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிறைய ஏழ்பி லக்னம் மாற 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 சில நிகழ்வுகள், காரண காரியங்கள் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம்ங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் 1000 காரணங்களை நம்ம அட்சய லக்ன பத்ததி ஜோதிட வகுப்புக்குள்ளே வந்தால் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோன்னா எதற்காக கடன் வாங்கலாம், ஏன் கடன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த கடன்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். வட்டி மேலே வட்டி கட்டக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் அந்த வட்டி கட்டி வட்டி கட்டி மாளக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் ஏழ்பி ஜோதிடம் படிங்க. அந்த படிக்கிறதே உங்களுக்கான பரிகாரம் சொல்லலாம். இந்த படிக்கிற வேலையெல்லாம் நமக்கு இல்லைங்க, எனக்கு எழுத படிக்க கூட தெரியாது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமானை பிடிச்சிக்கோங்க. இந்த கடன் தீர்வதற்கு முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை வழிபட்டு வரும்போது நீங்கள் கோயிலுக்கு போய் தான் வழிபடணுமா, வேண்டியதில்லை, நீங்கள் வீட்டிலையே முருகனை மனசார நினச்சி வேல் மாறல் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் தீரும். வேல் மாறல் படிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வேல் மாறல் பாட்டை கேளுங்க.
டிவியில் ஒன்றாலும் சரி, ஃபோனில், யூடியூப்லேயாவது நீங்கள் அந்த பாட்டை வேல்மாறல் பாடலை நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்று கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கடன் தீர்வதற்கான வழிகள் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இது எல்லா லக்னங்களுக்கும் பண்ணலாமா? முருகனை யார் வழிபாடு பண்ணலாம்? மேஷம், ரிஷபம், துலாம், விருச்சகம், இந்த வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறா எனக்கு கடன் தீரவே மாட்டேங்குதுங்கிறவங்க முருகப்பெருமானை பலமாக பிடிங்க. அது எந்தெந்த முருகனை எங்கெங்கே இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. முருகன் பெரும்பாலும் குன்று உள்ள இடங்களில் தான் இருப்பார், இல்லை சமமான இடங்கள்லேயும் இருப்பார். அப்போ யார் எங்கே உள்ள முருகனை போய் வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும், இந்த துலாம் லக்னக்காரங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அவங்க குன்று உள்ள முருகப்பெருமானை வழங்க வேண்டும். அதுவே விருச்சக லக்னக்காரங்களுக்கு கடன் அடையணும்னா சமப்பரப்பில் இருக்கக்கூடிய முருகனை வழிபட வேண்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் கடன் அடைய வேண்டும் என்றால் எந்த முருகனை, எங்குள்ள முருகனை சென்று வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. கண்டிப்பாக அதை பற்றி இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்வில் கேட்போம், பார்ப்போம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.